ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாகர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து சிறியேன். சமய சான்றோர்களாகிய நால்வர்களினாலே பாடல் பெற்ற திருத்தலங்களிலே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தை சிறியேன் உங்கள் முன்னே சிறிய கருத்துக்களை கூறி வருகின்றேன். அதிலே நேற்றைய தொடராகிய திருச்செங்காட்டாங்குடியின் தொடர் இரண்டாவது பகுதி. இந்த சிறுத்தொண்டன் அயனாராகப்பட்டவர் திருவெண்காட்டு நங்கை என்று ஒரு அம்மையை திருமணம் செய்து ஒரு பெரிய அன்னதான கூடத்தையும் ஒரு பெரிய அன்னதான சத்திரத்தையும் நிறுவி தினம் தினம் 1000 அடியவர்களுக்கு அமுது புசித்து வந்தார். அவர்கள் சாப்பிடக்கூடிய ஆனந்தத்திலே திளைத்தார். அந்த மகேஸ்வர பூஜையை முடித்து அன்னதானத்தை மன நிறைவோடு செய்து வந்தார். அவர்களுக்கு உத்தமமான ஒரு பெண் பணிப்பெண்ணாக வந்து சேர்ந்தார். அந்த அம்மையின் பெயர்தான் சந்தன நங்கை. சந்தனமாகப்பட்டது நறு மனம் தரும். அதே போல அந்த அம்மாள் அருங்குணவதி. இப்படி பணி தொடர்ந்து நடந்தது. திருவெண்காட்டு நங்கையின் மணி வயிறு வாய்த்தது. மணி வயிறு வாய்த்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அவன் படித்த குருகுலம் உள்ள இடம்தான் திருமருகள். திருப்புகளூர் அருகாமையிலே படிக்கிறான். 5 வயசு குழந்தை. தொண்டர் கூடி கெடிக துஷங்கட்டி கொண்டவர்க்கும் சிவபெருமான் பொல்லாதவர். பக்தர்களை சோதிப்பதிலே அவருக்கு நிகர் அவர். உருக்கிய தங்கம் தட்டி கொட்டி அராவி அணிகலன் ஆவதைப் போலே தச்ச ஆசாரியின் உளியாலே அடிபட்டு செதுக்கு இழைத்த மரமாகப்பட்டது அழகிய வாசக்கால் ஜன்னலாவதைப் போலே சிற்பிகளாகிய கல் தச்சர்களாலே அடிபட்ட விக்கிரகம் உருவாவதைப் போலே நமக்கு பகவான் பலவிதமான துன்பங்களை கொடுத்து நம்மை உய்வு நெறிப்படுத்துகிறான். அந்த துன்பத்தைக் கண்டு தொய்யக்கூடாது. குமர குருதாச சுவாமிகளாகிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் சென்னையிலே வாசம் செய்கின்ற பொழுது அவருக்கு 2 மகன் குமரைப்பிள்ளை முருகதாச பிள்ளை என்று 2 பேருமே மரித்து விடுகிறார்கள். அவர் கண்கலங்கவே இல்லை. அவர்கள் பணி முடிந்தது போனார்கள் என்றார். அத்தனை பெரிய மகானுபாவரும் தம்புச்செட்டி தெருவிலே நடந்து செல்கின்ற பொழுது குதிரை வண்டி ஏறி இடந்துகால் கணுக்கால் முறிந்து விடுகிறது. பண்டை தவவழிமேங்கிறார். அந்த மகானுபாவருக்கும் அப்படி சோதனை வரவில்லையா? அந்த சோதனை வருகின்ற பொழுது இறைவனின் திருவடியை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். உடனே பகவானாகப்பட்டவர் சோதனை செய்தார். இந்த பணி தொடர்ந்து நடக்கின்ற பொழுது ஒரு சன்னியாசி கூட வராமல் பண்ணிடுறார். என்ன சோதனை? உடனே பார்த்தார், 4 பக்கமும் ஓடினார். வடக்கு திக்கு கிழக்கு மேற்கு ஒரு சாமியார் இல்லை. பசிச்சார் தானே வருவார். துர்வாச மகரிஷி துரியோதனாதியர் அழைத்து விருந்து வைக்கிறான். விருந்து வச்சதோடு இல்லை, தீக்குணம் படைத்தவன். இந்த மாதிரி காமியக வனத்திலே பாண்டவர்கள் இருக்காங்க, அங்கேயும் போய் சாப்பிடு. துர்வாச மகரிஷியாகப்பட்டவர் தன்னுடைய சீடர்களோட 100 கணக்கான சீடர்கள் அங்கே சென்றார். திரௌபதி இடத்திலே சூரிய பகவானின் அருளாலே கிடைச்சு அட்சயம் இருக்கிறது. அதை கழுவி கவுத்துட்டா ஒன்றுமே இருக்காது. எல்லாரும் சாப்பிட்டு கடைசியிலே திரௌபதி சாப்பிட்டு கழுவி கவுத்துறாங்க. அப்போ போய் சாப்பாடு கேட்குறார். பீமன் பார்த்தான், இதெல்லாம் அந்த துரியோதனனுடைய தூண்டுதலில் வந்திருக்கிறது. அதெல்லாம் சாமியாரெல்லாம் பிடிச்சி பொடியாக்கிடுறேன்னா. தர்மர் சொன்னார், பெருந்தீனி சாப்பிட்றவனுக்கு ஞானம் இருக்காது. முனி புங்கவர்கள், அதால் அவங்கள ஒன்றும் கோவப்படாதே. சோதனைக்கு மேலே சோதனை வருகிறது, பகவான் இருக்கார் நமக்கு என்று சொல்லி நீங்கள் நதி நீராடி வாங்க, சாப்பாடு பண்ணுறோங்கிறாங்க. உடனே திரௌபதி மகாவிஷ்ணுவை நினச்சி, அண்ணா என்ன சோதனை என்னார். பகவான் வந்தார். அம்மா திரௌபதி உன்னுடைய அட்சயத்தை எடுன்னார். அண்ணா கவுத்திட்டேன் கழுவி. எடம்மா, எடுத்த பொழுது ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் ஒட்டிக்கின்னு இருக்கு. அது ரெண்டையும் எடுத்து பகவான் வாயிலே வச்சார். ஏப்பம் வந்தது. அங்கே முனிவர் அத்தனை பேருக்கும் காற்று பிடிச்ச டியூப் மாதிரி உப்புது வயிறு. முகம் வரையிலையும் மூக்கு வரையிலையும் சோறு வருது, யாருக்கு பசி எடுக்கும்? அத்தனை பேரும் வயிறு இப்படி வந்துருச்சே, பீமன் கோபக்காரன், சாப்பிடாமல் இருந்தால் எப்படின்னார். பீமா நீ போய் அவங்கள சாப்பிட கூப்பிட்டு வானார் பகவான்.
உடனே பீமன் போனால் அந்த முரடன் வர்றானே எல்லாரும் திரும்பி பார்க்காம ஓடுறாங்க. இது பகவானின் சோதனை. இதை போல எந்த அடியவருக்கும் பசி எடுக்கவில்லை. அங்கே ஏன் வர்றாங்க? யாருமே வரவில்லை. உடனே நாலு பக்கமும் சேர்ந்து சோர்வடைந்து வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே இவர் வருவதற்கு முன்பு நர சந்நியாசியாக பைரவ சந்நியாசியாக பகவான் பாதக்குரடு, கையிலே கமண்டலம், மற்றபடியாக பிரம்ம தண்டம், பூநூல், வெண்பூநூல், குடுமியிலே எலும்பு மணி எல்லாம் போட்டு யாசகியாக வந்து பருவதா பிச்சாந்தேயி என்றார். இந்த சந்தன நங்கையும் திருவெண்காற்று நங்கையும் சுவாமி வாருங்கள், சோபாவிலே அமருங்கள். இங்கே ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அன்னம் படைக்கக்கூடிய வீடு, மலமலையா சாதம், அண்டாண்டவா சாம்பார், வத்தக்குழம்பு, மோர்க்குழம்பு, வடை, அடை, ரசம், கூட்டு, பொரியல், விதமிதமாக இருக்கு, சாப்பிட்லாம். நாங்கள் அம்மா ஆம்பளைங்க இல்லாத வீட்டில் நான் இருக்கக்கூடாது. உலகம் பலவிதமாக பேசும். பணமரத்தடியிலே இருந்து பாலை சாப்பிட்டாலும் பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால் நான் கணபதீஸ்வரத்தில் ஆத்தி விருட்சத்துக்கு கீழே இருக்கேன், வர சொல்லுன்ட்டு போயிட்டார். இவர் சென்ற சற்று நேரத்தில் பரஞ்சோதி முனியும் இருந்தார், மனைவியும் பணிப்பெண்ணும் சொன்னாங்க, சுவாமி ஒரு அடியார் இருந்தார், ஆம்பளை இல்லாத வீட்டில் இருக்க மாட்டேன், கணபதீஸ்வரத்தில் இருக்கிறேன், வர சொல்லுன்ட்டு போயிட்டார், நீங்கள் போய் அழைச்சிக்கணும் வாங்கன்னார். இவர் சென்றார். எஞ்சான் உடம்பையும் குறுக்கி அவரை வளம் வந்தி நிலத்திலே அவருடைய திருவடியிலே சிரமும் கரமும் ஒட்டித்து விழுந்து, ஐயா நான் வணங்கக்கூடிய பரமேஸ்வரனையே பார்த்தது போல பார்க்குறேனே ஐயனே, என் வீட்டில் எழுந்திருந்து அமுதி புஷிக்கணும்னார். இவருக்கு நம்ம சொல்லித்தரணுமா? அப்பா நான் வடநாட்டு சன்னியாசி, நான் வந்து நரமாம்சம் சாப்பிடுபவன், அதனால் எனக்கு நீ போஜனம் தர முடியாது போனார். சாமி சொன்னார், ஓஹோ வடநாட்டு சாமியார் போல் இருக்கு நரசாமியார், சரி அதால் என்ன சுவாமி நீங்கள் எந்த மாதிரி பசுவை சாப்பிடுவீங்கன்னு கேட்குறார். நீ ஆவதை செய்வாயா? அப்போ சொன்னார், உங்களுக்கு எந்த மாதிரி பசு வேணும்னு கேட்டார். பசுக்களிலே மூன்று குணம் இருக்குது, ஆணவ மலம், கண்மமலம், மாயா மலம். இந்த மூணு மலங்களை நீக்கி சத்துவ குணமுடைய பசுவை நான் புசிப்பேன்னார். தாய்க்கித்தள்ளை மகனாயிருக்க வேண்டும் பக்தா, தான் பெற்ற பாலகனாயிருக்க வேண்டும். அவன் தாய்க்கு தலைமகனாயிருக்க வேணும், தான் பெற்ற மகனாக இருக்க வேண்டும், உன் மனம் போலே உன் மனைவி மனம் இருக்க வேண்டும். அதாலே ஒருத்தருக்குறுத்த அபிப்பிராய பேதப்பட்ட குழந்தையை அறிந்து கரிசமைத்தான் நான் உன்னேன்னார். பார்த்தார், இந்த விரதத்தை விட என்ன குழந்தை? இது நீங்கள் தவறாக நினைக்கலாம். கொலை செய்வது மாபெரும் பாதகமாயிற்றே, இந்த பாதகத்தை செய்வதற்கு சிவன் ஒத்துக்கொண்டு வருவாரா, இது அரசாங்கம் ஒத்துக்கிறோமா, இப்படி கேள்வியெல்லாம் கேட்கலாம். சில இடங்களிலே ஆபத்துக்கு பாவமில்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை திருவள்ளுவர் சொல்கிறார், வாய்மை எனப்படுவது யாது எனில் யாது ஒன்றும் தீமையில்லாத சொல். நன்மைக்காக பொய் சொல்லுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அவர் சொன்னால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற மாதிரி. நான் மாண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைரக்கல்லை மேஜையில் வச்சுருக்கேன், தற்கொலை பண்ணணும். ஒரு நண்பர் வந்தார், அந்த வந்தவர் வைரக்கல்லை எடுத்துக்கின்னு போயிட்டார். அவருடைய களவு என் உயிரை காத்து தரது, அது தர்மம் ஆகிவிடுகிறது. நீந்த தெரியாத ஒரு மாது கிணத்திலே விழுந்து உயிருக்கு போராடுகின்றார். அந்த நேரத்தில் அடியேன் செல்கின்றேன், அண்ணா என்னை காப்பாத்துன்னு அந்த அம்மா சொல்கிறா. நான் அடுத்த பொம்பளையில் தொட்டு தூக்க மாட்டேன்ட்டு போனால் என் அறிவை என்ன சொல்கிறது? அந்த நேரத்தில் விழுந்து அந்த அன்னையை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது அந்த அம்மைக்கு நாம் தந்தையாகி விடுகிறோம். அந்த இடத்துல அந்த பொம்பளை தொடலான்னு வேதம் சொல்லுது. பூஜாரி தீப்பிடித்து விட்டது, நான் ஆச்சாரமாக தான் பூஜாரிக்குள்ளே போவேன்னு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஆச்சாரத்தை விலக்கி உள்ளே இருக்கக்கூடிய பூஜை ஜாமான்கள், சாமி படங்கள் இவைகளை எடுக்கலான்னு தர்மம் சொல்லுது. இதுக்கு பேர் ஆபத்து தர்மம். உடனே செஞ்சு தர்றேன்னார். பகவான் சொன்னார், உச்சி பொழுதுக்குள்ளே பண்ணிட்டு வாடான்னார். உடனே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே மனைவிட்டு சொன்னார், அம்மா அவர் ஆவதை செய்து நரசன்யாசியாம், வயசான கிழங்களை சாப்பிட மாட்டாராம், ஒரே குழந்தையாக இருக்கணுமா, தான் பெற்ற பாலகனாக இருக்கணுமா, அவன் அரித்து கரிசமைச்சு சாப்பிட்றேங்கிறாருன்னார்.
தாய்க்கு வரலாம், தந்தைக்கு வரலாம். ஒரு ராத்திரி தாய்க்கு வர முடியுமா? 300 நாள் சுமந்தவளாச்சே. ராமச்சந்திரமூர்த்தி கானகத்துக்குத்தான் போனார், செத்து போகலை. தசரதன் உருண்டு உழுந்து செத்து போகிறான். ஒரு ராத்திரி 300 ராத்திரி சுமந்தவள் கோஷலா தேவி, அவள் உயிரோடு இருக்கா. இந்த இடத்த நுணித்து அறியணும். என்ன காரணம்? தசரத மகாராஜா ராமர் மீது வச்சது ஆசை, அது அழிவை தந்தது. கோஷலாதேவி வைத்தது அன்பு, உய்வை தந்தது. இவை பார்த்தா திருவெண்காட்டு நங்கை தாலியா பிள்ளையா. நமது கணவன் இந்த விரதத்துக்கு முட்டு வந்தால் உயிரை போக்கிக் கொள்வார். கணவன் உயிரோடு இருந்தால் இறைவன் திருவொழுலாலே இன்னும் 2 குழந்தை கூட பெற்றுக்கிடலாம். குழந்தை போயிட்டா கவலை இல்லை, கணவன் போகக்கூடாது. இந்த ஜென்மத்தில் நமக்கு இன்னொரு புருஷன் கிடைக்க மாட்டான், அதனால கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. நம்ம குழந்தையை கூப்பிட்டுவாங்க, ஏன் அடுத்த குழந்தை? இந்த தைரியம் அவளுக்கு வருகின்றது. கணவன் விரதத்தின் மீது பக்தியினாலே அவளை மீறி அவள் சொல்லப்பட்ட திருத்தலம் திருச்செங்காட்டாங்குடி. உடனே சென்றார் பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்குள்ளே பக்த சீராளனுக்கு நித்ராதேவி அனுப்புகிறார் சிவபெருமான். அவன் தூங்கிடுறான். தூங்குறப்ப அப்பா வந்து கூப்பிட்டு போகிற மாதிரியும், அத்தர் புனுகு செவ்வாதெல்லாம் வச்சு குளிப்பாட்டுற மாதிரியும் நுகர்ந்து பார்க்கவில்லை. ஏன் நுகர்ந்து பார்க்கலை? நுகர்ந்து பார்த்தால் நிவேதனத்துக்கு படைக்கக்கூடியதே நுகரக்கூடியது. ஒரு சமயத்தில் புவி அரசர்கள் போற்றக்கூடிய கவியரசர் கம்பர், அவர் என்னவென்றார், அவங்க ஊருக்கு வடக்கே ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில் கரகாத்த காளியம்மன் கோவில், நீர் பெருக்கு ஏற்பட்டு கரை உடைய போகுது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தாய்க்கு சந்தனத்தை அரைக்கின்றார்களாம். அரைக்கின்ற பொழுது அதில் ஒரு அறிவில்லாத மூடன் அந்த சந்தனத்தை நுகர்ந்து பார்த்துடுறான். அந்த குற்றத்தினாலே அந்த கரை உடைந்து ஊருக்குள்ளே வெள்ளம் வருகிறது. கம்பர் உறங்குகின்றார். அவரது மகன் அம்பிகாபதி விளையாடுகிறார். அவரிடத்தில் வந்து இந்த வரலாற்றை சொல்லுகின்றார்கள். அதால் தான் கம்பர் வீட்டில் கட்டுத்துறையும் கவிபாடுங்கிற வழக்கம். உடனே போய் அப்பாவை எழுப்புறார். எப்படி எழுப்புறார்? கரைக்கும் வடக்கே இருக்கும் களி காத்த அம்மனுக்கு அரைத்து வழித்தெடுத்த சந்தனத்தை அப்பே. அப்பா, காளிகாதேவிக்கு அரைத்த சந்தனத்தை நுகர்ந்து பார்த்த குரத்தாலே கரை உடைஞ்சு போச்சு, அதுக்காக வந்திருக்காங்கன்னு எழுப்புறாராம். எப்படி ஞானம்? இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் தெளிவாக தெரிகிறது, நுகர்ந்து பார்க்கவில்லையாம். இதையெல்லாம் கேட்டு 5 வயது குழந்தை ஒருமைப்படுகிறது. யாராவது ஒத்துக்குமா? சின்ன முள்ளு குத்துனா துடிக்கிறோம், ஊசி குத்துனா துடுக்கிறோம். அந்த குழந்தை என்ன நினைக்குது? 5 வயசு குழந்தை, ஆஹா, இந்த தேகம் என்றாவது ஒரு நாள் நெருப்புக்கோ மண்ணுக்கோ நாய்க்கோ நரிக்கோ புழுவுக்கோ போகக்கூடியது. ஒரு சன்னியாசிக்கு உணவுக்கு பயன்படுகிறதே, நாம் செய்த தவத்தை யார் செய்தது என்று 5 வயசு குழந்தை. இப்படி அம்மாவும் அப்பாவும் குழந்தையும் போட்டி போட்டுக்கொண்டு இறைவனுக்கு அமுதாக்குவதற்கு உதவிய திருத்தலம் திருச்செங்காட்டாங்குடி. உடனே அந்த குழந்தையை சென்றார் தூக்கிட்டு தோளில் வச்சுட்டு வர்றார். ஏன்? நடக்க வச்சு கூப்பிட்டுட்டு வந்தால் காலுகீழில் ஏதாவது அடிரி ரத்தம் வந்துடும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வாசன திரவிகள் கலந்த தீர்த்தத்தாலே அபிஷேகம் செய்தார்கள். சாம்பிராணி புகையெல்லாம் காண்பித்தார்கள். நுகர்ந்து பார்க்கவில்லை. தாதையறியதாயும் கால் பிடிக்க, தாதைனா அப்பா, அப்பா அறிகிறாராம். பெட்னான்னு போடலை, பெட்னா கொலை. அவருக்காயை அறிந்தேன், பீர்க்கங்காயை அறிந்தேன், கோஸ் அறிந்தேன். வீட்டில் அம்மா அவங்க சொல்லுவாங்க அறிந்த. இதையே பட்டினத்து சுவாமியும் போடுறார். வாளால் மகவு அறிந்தி ஊட்ட வல்லேன் அல்லேன், பெட்டினால் கொலை. அறுத்தேன்னு சொல்ல அறிந்து. எப்படி இதெல்லாம் இலக்கணக்கன் கொண்டு பார்க்கக்கூடாது, ஞானக்கன் கொண்டு திருவருள் நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் மெய்யன்பர்கள். உடனே அறுக்கக்கூடிய நேரத்தில் கொக்கின் ஊசி போடவில்லை. ஒரு சின்ன கட்டி, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு பெத்தடின் என்று சொல்லப்பட்ட கொக்கின் ஊசி போட்டுத்தான் அறுக்கிறாங்க. அப்பவும் கொஞ்சம் வலிக்குது. அந்த குழந்தை மனமூந்து ஆ ஊ என்று சொல்லவில்லை. அறிந்தார். சந்தன நங்கையை அழைத்தார். அம்மா, இந்த தலையை கொண்டு தோட்டத்திலே புதைச்சுவை.
அவள் கொஞ்சம் மதிநுட்பம் அதிநுட்பமான பெண். வந்திருக்கிற சன்னியாசி தலைக்கறி சாப்பிடுவேனா என்ன பண்ணுறது? அதனால் தோட்டத்தில் அடுப்பை கூட்டி இங்கே அரைத்த காயம் இந்த புளி உப்பு மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு மூடி வச்சுட்டா. எல்லாம் அறுத்தார்கள், தனித்தனியாக சமைத்தார்கள், சமையலெல்லாம் முடித்தது. நேரே போனால் பரஞ்சோதி ஆகிய சிறுத்தொண்டன் சுவாமி அமுதரடி இவ்வளவு தாமசமாக வந்தார். அப்படி வருகின்ற பொழுது விநாயகரே வேண்டி வர்றான், என் மனைவியின் மனதை நீதான் மாற்றணும் கணபதீஸ்வரர்கிட்ட. உடனே வந்து உட்கார்ந்தார், ஒரு இலை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. பக்கத்தில் நீ உட்கார் சாப்பிடணும், எப்படி இருக்கு பெத்த மகன், அவன் கறியவன் சாப்பிடணும். மெய்யன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும், ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு அம்மா அருமையான சமையல் பண்ணியிருக்காங்க. அந்த சமையல் பண்ணிருக்கிறதுல ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வர்றாங்க, சாம்பார் ரசம் மோர் குழம்பு வடை குழம்பு இப்படியெல்லாம் பாயாசமெல்லாம் இருக்குது. அப்படியேவா ஊற்றுவாங்க, அது ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுவாங்க. அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றக்கூடிய அந்த பொருளை, அந்த பால் பாயாசத்தை நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப இனிமையாக இருக்குது. ஊற்றக்கூடிய கரண்டிக்கு பெருமையாக, அந்த அம்மாவுக்கு பெருமையாக. கரண்டி என்பது ஒரு கருவி தானே, அது இயக்கினால் இயங்கும். இந்த கண்ணாடி இங்கே இருனா இங்கே இருக்கும், அங்கே இருனா அங்கே இருக்கும். இந்த கடிகாரம் என் கையில் இருனா இருக்கும், கீழே கலட்டி வச்சா அங்கே இருக்கும், ஏன் வச்சேன்னு கேட்காது. இந்த கருவியைப் போலே சிறுத்தொண்டன் இருக்கிறார், தன்னை மறந்த நிலையிலே செய்கின்றார், அதுதான் பொருள். உடனே என்ன பெறார், அவர் ஒரு கருவியாக இருக்கின்றார், அவரை இயக்குகின்றது பரம்பொருள். உடனே அவரும் உட்காந்துட்டார். உடனே என்ன பண்ணுறார், இது என்ன கறி? இதுதான் சுவாமி தொடைக்கறி. ஓ, இது என்ன கறி? இதெல்லாம் மார்க்கண்ட எலும்பு. இது என்ன? இது கல்லீரல். இது என்ன? இதெல்லாம் குடல். ஓஹோ, இத்தனையும் சமைச்சு வச்சுருக்கிறீங்களே, கண் எங்கே? இந்த நாக்கு இருக்கே நாக்கு, அது போடியே போல மெத்துன்னு இருக்குமே, நாக்குக்கறி நான் விரும்பி சாப்பிடுவேனே, மூளைக்கறி எங்கே? அப்போத்தான் வெண்ணை திரண்டு வருகின்ற பொழுது தயிர்பானை உடைந்ததைப் போலே நாம் தோட்டத்தில் பொதேன்னு சொல்லிட்டோமே, என்ன செய்யலாம் என்று கப்பல் கவிழ்ந்ததைப் போலே சிறுத்தொண்ட நாயனாரும் திருவெண்காட்டன் அங்கையும் கண்ணீர் மல்க வியாகுலப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் சந்தன நங்கையாகப்பட்டவள் அவர்களுக்கு உயிர் தருகிறாள். நான் அதை புதைக்கவில்லை, சமத்து வைத்தேன். உடனே அதையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போ ஒரு ஆட்டம் போடுறார் ஆறு, திருவெண்காட்டன் அங்கையை சாடுறார், பொல்லாத கல்லினி, உன் புருஷனுக்காக நாக்கு கறி தலைக்கறியெல்லாம் தனியாக வச்சுட்டேன், ருசியான பொருள் என்று சாடிவிட்டு அதையும் எடுத்த இலையிலே வைத்தார். வைத்த உடனே தன்னை மறந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் சிறுத்தொண்ட நாயனார். சாப்பிடலாம், ஒரு நாள் நம்ம கை வச்சா அவர் சாப்பிடுவாரோ என்னமோ என்று சொல்லி அவசரப்பட்டு சாப்பிட போகிறப்போ கையை வச்சு இவனாவது சாப்பிட்டா அவர் சாப்பிடணும். உடனே ஒரு குரல், டேய் நில், ஆறு மாதம் பொறுத்து சோறு உண்போம். சோறு என்பது மோட்சம் என்று பொருள், ஞான வார்த்தையிலே. நீ மோட்சத்துக்கு தயாராகிவிட்டாய். உடனே பார்த்தார், போய் வெளியிலே உன் மகனை கூப்பிடுங்கிறார். சாமி, அவனை தான் அறுத்து கறி சமைச்சு இலையில் வச்சாச்சே, நீங்களோ அருந்தபசி, இப்போ உங்களுக்கு அருந்த பசி, அவன் உங்கள் அவசரத்துக்கு வந்து உதவ மாட்டான், அதனால் சாப்பிடுங்கன்னார். அடே, நீ உதவாக்கிற பிள்ளையவா பெற்றிருக்கேன், உதவக்கூடிய பிள்ளையைத்தான் பெற்றிருக்கேன், அதனால் கூப்பிடுன்னார். தன்னை மறந்த நிலையிலே, அவர் ஒரு கருவி தானே, இந்த கரண்டி என்ன சொன்னாலும் ஏன் இதை செய்கிறேன்னு கேட்குமா? இல்லை. அதை போலே கணவனாகிய சிறுத்தொண்டனும் மனைவியாக திருவெண்காட்டன் அங்கையும் நேரே வாசலிலே வந்தார்கள். வாசலிலே வந்து நின்று சீராளா சீராளா என்றார்கள். குழந்தை, அந்த ஜட பின்னல், தலையிலே வச்ச பூ, அந்த நிஜார், அந்த சட்டையோடு பைக்கட்டை தூக்கிட்டு ஓடி வர்றான். நடந்த வரலாறு, ஏழாவது நூற்றாண்டு, இதையெல்லாம் பொய் என்று சொன்னால் நமக்கு நரகம்தான் கிட்டும். உடனே வந்தான், இருந்த பைரவ சன்னியாசியை காணவில்லை. சன்னியாசியை காணாத பொழுது உள்ளே வந்து பார்த்தா வாசப்படி இங்கே தானே இருக்கு, இந்த பக்கம் போனார். உடனே பைரவ சன்னியாசியாகப்பட்டவர் சஞ்சித வினயகற்றும் குஞ்சித பாதனாகப்பட்டவன் உமா தேவியாடும் சோமாஸ்கந்தரோடும்
மெய்யன்பர்களே, 63 நாயன்மார்களிலே முருகபெருமானோடு காட்சி பெற்ற நாயனார் சிறுத்தொண்ட நாயனார். இது எல்லோரும் மனசிலே பதிய வைக்க வேண்டும். ஏன்? சிறுத்தொண்டனுக்காக சிவபெருமான், திருவெண்காட்டு நங்கைக்கும் சந்தன நங்கைக்குமாக உமாதேவி, சீராளனுக்காக முருகபெருமான். அப்படி சோமாஸ்கந்தரோடு காட்சி கொடுத்து, அன்பனே நீ திருக்கையிலேக்கு வா என்று அழைத்து சென்ற திருத்தலம் இந்த திருச்செங்காட்டாங்குடி. உடனே அப்படி செல்லுகின்ற பொழுது ஆத்தி விருட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கணபதீஸ்வரராகப்பட்டவர் வழிமறித்தார். சிறுத்தொண்டா, என் கோவிலை கட்டுகிறேன், பூஜா புனஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொன்னாயே, வாக்கு அனைத்தையும் காத்திலே பறக்க விட்டேனார். அந்த இடத்துல சிறுத்தொண்டனுக்கு கொஞ்சம் கர்வம் வருகிறது. நான் என் பிள்ளைக்கறி அறுத்து கறி சமைத்து கைலாயம் போறேன்னா, விமானத்தை கீழே இறக்கிய பகவான் சிவபெருமானையும் சிறுத்தொண்டனையும் சன்னியாசிகளாகி அந்த ஊரிலே காரைக்கால் அம்மை வேறு புனிதவதியார், காரைக்காட்டு அம்மை என்று ஒரு தாய், அவள் கூலிக்கு தவிடு செலுத்தக்கூடிய உத்தமி விதவை, அவளுக்கு ஒரே மகன். சிவன் அடியார்கள் ஒருவருக்காவது ஒரு போஜனத்தை கொடுக்காத அவள் சாப்பிடவே மாட்டாள். கோடீஸ்வரர்கள் தர்மம் செய்யலாம், ஏழை செய்யக்கூடிய தர்மந்தான் உயர்ந்தது. உடனே இயேசுபிரான் இடத்திலே ஏரோது மன்னன் வெள்ளிக்காசையும் பொற்காசையும் அள்ளி கொடுத்தான். கூலிக்கு சவுடு தவுடு தளிக்கக்கூடிய ஒரு யுவதி 2 வெள்ளிக்காசு கொடுத்தாள். ஏரோது மன்னனை விட இவள் உயர்ந்தவர் என்றார் இயேசுபிரான். வடலூர் வள்ளலாருக்கு 80 ஏகானி நிலத்தை கொடுத்தார் வேட்டவளம் ஜமீன்தார். ஒரு தோட்டிமை தொழில் பிறந்த அமாவாசை என்பவர் 16 செண்டு நிலம் கொடுக்கின்றார். அப்பொழுது வள்ளல் பெருமான், வேட்டவளம் ஜமீன்தாரை விட பெரிய ஜமீன்தார் என் நண்பர் அமாவாசை என்றார். காரணம், ஒரு ஏழை கொடுக்கக்கூடியதுக்கு உயர்வு அத்தனை உள்ளது, அவர்கள் உள்ளம் உயர்ந்த நிலையிலே தர வேண்டும். உடனே அந்த அம்மையாராகப்பட்டவள் ஒரு அடியாருக்கு அந்த நொய் அரிசிகளை அமுது செய்து கீரைகளை மசித்து வைத்துவிட்டு தண்ணீர் எடுக்க வெளியிலே சென்றார். தினந்தோறும் அந்த மகன், ஒரு மகன் மாடு மேய்க்கின்றான், அவனுக்கு களியே கொடுத்து தவுட்டுக்களியே சாப்பிட்டவன். இந்த அன்னத்தை பார்த்தவுடனே நாவிலே எச்சில் ஊறியது. ஒரு கவளத்தை எடுத்து புரண்டு வாயிலே வைத்தான். தாய் வந்து விட்டாள். விரதத்துக்கு சமைத்த சாதத்தை நாய் வாய் வைச்சு விட்டது என்று உலக்கையிலே அடித்தால் தலை தரித்து விட்டது. உடனே இரண்டு பேரும் வாயிலே வந்து பர்வதா பிச்சாந்தேகி என்றார். ஒரு ஓலைப்பாயிலே சுருட்டி ஓரமாக வைத்து விட்டு வந்த அடியவர்களுக்கு பாதத்திலே தீட்டம் பார்த்து மனையிட்டு இலையிட்டு அந்த அன்னத்தையும் கரியமுதையும் படைத்தாள். அம்மா, உன்னை பார்த்தால் பூத்தவள் காய்த்தவள், அதாலே மகனோ மகளோ இருந்தா அல்ல, இல்லாட்டா வேண்டாம். சாமே, இருந்தா ஒரு பையன் இப்ப தூரத்துக்கு போயிருக்கிறான், உங்க அவசரத்துக்கு உதவ மாட்டான், ஒழுங்கா சாப்பிடுங்க. பிள்ளை இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டேன்னார். உடனே புடவையை மடிச்சு கீழ்பாஷா கட்டினாள் காரைக்காட்டம்மை. அந்த நாயை அடிச்ச உலக்கையை எடுத்தாள். அமுது புசித்தாளா ஜீவகத்தே மகனே, அகடு செய்தால் உலக்கை அலடிப்பேன். உலக்கையை தூக்குனா ஒரு அடி அடிக்க பரமேஸ்வரன் எக்காலமிட்டு சிரித்தார். அவர் சிரித்தது இங்கேதான் சிரிப்பு. சிரித்து மகிழ்ந்து, சிரித்துண்டா, நீ பதியும் சதியுமாக வாழ்கின்றனே, நீ விரும்பினால் இனி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். அவளோ விதந்து, அவளுக்கு இருப்பதோ ஒரு பிள்ளை. நான் உன்னிடத்துல அறுத்து கறி சமை என்று சொல்லி செய்தாய், சொல்லாமலே இவள் செய்தாள். அதாலே உன் பக்தி எங்கே, இவள் பக்தி எங்கே என்று சிறுத்தொண்டனின் ஆணவத்தை அகற்றி இவரை கைலாயம் கூட்டி சென்றால் அந்த ஆலயத்திலே இன்றும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்திலே சீராளனைக்கு அறுத்து கறி சமைத்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே செல்லக்கூடியவர்களுக்கு ஞானமான குழந்தை பிறக்கும். சிவ வழிபாடு அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய திருத்தலம் திருச்செங்காட்டாங்குடி என்று சொல்லி எல்லோரும் துஷ்டர்களின் பயம் நீங்கியும் ஞானமான குழந்தைகளை பெற்றும் திருமண தடை நீங்கவும் இவ்வாலயத்தை வழிபட்டு உயர்வு பெறுமாறு உங்களை பணிவோடு வேண்டி இந்த அளவிலே இந்த திருத்தலத்தை 2வது பகுதி பரிபூரணம் செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.